வணக்கம். செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் 2024 அக்டோபர் 13 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை சுருக்கம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இன்றைய அறிக்கையில கடந்த 24 மணி நேர டாப் ரெயின் மட்டும், பிறகு வானிலை அமைப்பு வரக்கூடிய இன்றிலிருந்து வரக்கூடிய 17 தேதி வரைக்கும் மழைப்பொழிவு எப்படி அமைய போகிறது தமிழ்நாட்டிலே சுருக்கமாக பார்ப்போம். கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் அரியலூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 73, செங்கல்பட்டு மாவட்டத்தில் 37 மில்லிமீட்டரில், சென்னையில் 17 மில்லிமீட்டரில் மாவட்டத்தில் டாப் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். கோயம்புத்தூரில் 60 மில்லிமீட்டரும் டாப், மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் 76 மில்லிமீட்டரும், திண்டுக்கல் மாவட்டத்தில் 86 மில்லிமீட்டரும், ஈரோடு மாவட்டத்தில் 52 மில்லிமீட்டரும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 60 மில்லிமீட்டரும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 16 மில்லிமீட்டரும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 12 மில்லிமீட்டரும், கரூர் மாவட்டத்தில் 72 மில்லிமீட்டரும், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 8 மில்லிமீட்டரும், மதுரை மாவட்டத்தில் 121 மில்லிமீட்டரும், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 34 மில்லிமீட்டரும், நாமக்கல் மாவட்டத்தில் 78 மில்லிமீட்டரும், அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டத்தில் 72 மில்லிமீட்டரும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் 88 மில்லிமீட்டரும், அதேபோல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 120 மில்லிமீட்டரும், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 10 மில்லிமீட்டரும், சேலம் மாவட்டத்தில் 38 மில்லிமீட்டரும், சிவகங்கை மாவட்டத்தில் 139 மில்லிமீட்டரும், தேனி மாவட்டத்தில் 3 மில்லிமீட்டரும், தஞ்சாவூர் மாவட்டத்தில் 115 மில்லிமீட்டரும், மேலும் நீலகிரி மாவட்டத்தில் 51 மில்லிமீட்டரும், தேனி மாவட்டத்தில் 38 மில்லிமீட்டரும், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 97 மில்லிமீட்டரும், திருவாரூர் மாவட்டத்தில் 67 மில்லிமீட்டரும், தூத்துக்குடி மாவட்டம் 10 மில்லிமீட்டரும், மேலும் திருப்பூர் மாவட்டத்தில் 25 மில்லிமீட்டரும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 27 மில்லிமீட்டரும், திருவண்ணாமலை மாவட்டம் 33 மில்லிமீட்டரும், வேலூர் மாவட்டம் 15 மில்லிமீட்டரும், விழுப்புரம் மாவட்டம் 26 மில்லிமீட்டரும், விருதுநகர் மாவட்டம் 122 மில்லிமீட்டரும் அதிகபட்சமாக மழை பொழிந்திருக்கிறது. அந்த மாவட்டத்தில் டாப் மட்டும் சொல்லியிருக்கேன், அந்த மாவட்டத்தில் இன்னும் நிறைய மழைப்பொழிவுகள், 10 சென்டிமீட்டருக்கு மேலே நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. வானிலை அமைப்பை பார்ப்போம். அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது வேல் மார்க்கு லோ பிரஷர், காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நேற்று நள்ளிரவு உருவாகியது. இது ஓமன் ஏமன் கடற்கரையை நோக்கி நகர தொடங்கியிருக்கிறது. அடுத்தபடியாக தமிழ்நாட்டிலே நேற்றைக்கு வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருந்த இருவேறு வளிமண்டல சுழற்சிகள் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டின் பாக்ஜலஸ், அதாவது இலங்கை மற்றும் இந்தியா இடைப்பட்ட பாக்ஜலசந்தி மற்றும் தென்கடலோர டெல்டா மாவட்டங்களுக்கு வளிமண்டலத்திற்கு மேலே நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த அதிகாலை நேரத்தில் கூட ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த தீவிர மண்டலமானது, அதாவது அரபிக்கடல் மண்டலமானது, இந்த காற்று சுழற்சியை ஈர்க்கும் என்பதனால மிக வேகமாக மேற்கு நோக்கி நகரும். கண்டிப்பாக இன்றைக்கு மேற்கு நோக்கி நகரும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தொடங்கி, தென் மாவட்டங்கள் தொடங்கி, அனைத்து உள் மாவட்டங்கள் தொடங்கி, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரம் வரைக்கும் இன்றைக்கு மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை மழைப்பொழிவை கொடுக்கும். அதிகாலையில் இறுதியாக சென்னை, திருவள்ளூர் மற்றும் கடலூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுத்து விலகும். டெல்டாவிலும் நாளை அதிகாலை மழைப்பொழிவு இருக்கிறது. இன்றைக்கு மதியமும் இருக்கிறது. மேற்கு மாவட்டங்களில் மதிய மாலை, உள் மாவட்டங்களில் மாலை இரவு, கடலோர மாவட்டங்களில் மாலை இரவு, நள்ளிரவு, அதிகாலை என்று மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த வளிமண்டல சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவமழையோட நிகழ்வுகள் இன்றுடன் நிறைவடைகிறது. புதிதாக வரப்போகிறது வடகிழக்கு பருவமழையை தொடக்கக்கூடிய நிகழ்வு. நாளையே வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவிக்கலாம். ஆனால் நாளைய மழைப்பொழிவை பார்த்துவிட்டு நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அறிவிக்கலாம். ஆனால் வானிலை ஆய்வு நிறுவனத்தோட கையில் இருக்கிறது. ஆனால் புதிதாக வரப்போகிறது வடகிழக்கு பருவமழையோட நிகழ்வு. தற்பொழுது தமிழ்நாட்டிற்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட மத்திய பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய, அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியோட மேற்கு பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய, மத்திய வங்கக்கடல், தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு நிலையாகியது, அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக மாறி இருக்கிறது. இதற்கு பேர் காற்றழுத்த தாழ்வு நிலை. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இன்றைக்கு மாலைக்கு பிறகு நள்ளிரவு நேரத்தில் அல்லது நாளை அதிகாலைக்குள் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வங்கக்கடலில் உருவாகி இருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு ஈர்ப்பதன் காரணமாக நீண்ட வாக்கிலே ஓவல் ஷேப்ல, ஒரு வட்ட வடிவமாக உள்ள ஒரு நீண்ட வாக்கிலே நாளையே தமிழ்நாட்டின் கடலோரத்திற்கு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையிலே அமைப்பை ஏற்படுத்தும். இதன் காரணமாக தமிழ்நாட்டின் வடகடலோரம் தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் உட்பட அனைத்து மாவட்டங்களுக்குமே நாளை புதிய நிகழ்வின் காரணமாக மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். இருகாற்று இணைவு என்பது அனைத்து மாவட்டங்களிலும் நாளை இருக்கும் என்பதனால நாளைய மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களிலேயும் இருக்கும். நம்பர் ஒன் மழைப்பொழிவை பெறக்கூடிய மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதி,
மேலும் மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் தஞ்சாவூர் டெல்டா அனைத்து மாவட்டங்களுக்கும் நாளை மழை உண்டு, மாலை இரவு மழை நாளை உண்டு. நாளை மதியத்திலிருந்தான் புதிய நிகழ்வு தமிழ்நாட்டை தொட இருக்கிறது. சென்னை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு நாளையிலிருந்து. இந்த மழைப்பொடிவு விட்டு விட்டு இருந்து கொண்டே இருக்கும் 17ஆம் தேதி வரைக்கும். இனிமேல் தான் மழைப்பொடிவு தீவிரமாக போகிறது. தமிழ்நாட்டிலே வரக்கூடிய திங்கட்கிழமை நாளை 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை சில நேரங்கள் தொடர்ச்சியாகவும் பல நேரங்கள் விட்டுவிட்டும் கனமழை பொழிவை கொடுக்க போகிறது. முதலிடத்தை பெறப்போகிற மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதி மற்றும் அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தோட, அதாவது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. தயவுசெய்து எங்களுக்கு இல்லையே என்ன இப்படி சொல்றீங்கன்னு சொல்லக்கூடாது. அனைத்து மாவட்டங்களுக்கு மழை உண்டு. கூடுதல் மழை கன மிக கனமழை பொழிவெல்லாம் மயிலாடுதுறை மாவட்டம் தொடங்கி கடலூர் மற்றும் மயிலாடுதுறை வடக்கு பகுதி புள்ளிடம் அந்த பகுதியிலிருந்து கடலூர் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் சென்னை திருவள்ளூர், உள்ளே பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், விழுப்புரத்தோட மேற்கு பகுதி வரைக்கும், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மற்றும் வேலூர், திருப்பத்தூர், அதே போல கடலூர் மாவட்ட மேற்கு பகுதி, அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதி, தஞ்சாவூர் மாவட்ட வடக்கு பகுதி, அதிலிருந்து திருவாரூர் மாவட்ட வடக்கு ஓரத்திலிருந்து மிகச் சிறப்பான மழை பொழிவு இருக்கும். டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதிக்கும் மழை இருக்கும். மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும். ஆனால் வடக்கே போக போக கனமழை பொழிவு, மிக கனமழை பொழிவு, ஒரு சில இடங்களில் அதிக கனமழை பொழிவும் இருக்கும். ஆகவே நாளை தொடங்கக்கூடிய புதிய நிகழ்வின் காரணமாக மழை பொழிவு தொடங்கி செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை 15-16ஆம் தேதி வட கடலோரத்தை நெருக்கமாக வந்து புதுச்சேரி, கடலூர் மற்றும் விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் மாவட்டத்திற்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். அதே நேரத்தில் உள்ளேயும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் சேலம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, நாமக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டத்தோட வடக்கு பகுதி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்திற்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு அந்த நிகழ்வு கர்நாடகா பகுதி வரைக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில கேரளாவில் இருந்து அந்த அரபிக்கடல் காற்றும் இங்கே வரும். தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரிக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும். தென் மாவட்டத்திலையும் மழைப்பிடிப்பை கொடுக்கும். பிற மாவட்டங்களில் மழைப்பிடிப்பு குறைவாக இருக்கும். டெல்டா, டெல்டாவிற்கு வடக்கே மழைப்பிடிப்பு படிப்படியாக வடக்கே செல்ல செல்லக்கூடும். மயிலாடுதுறைக்கு வடக்கே இன்னும் கூடுதலாக இருக்கும். கடலூருக்கு வடக்கே, அதேபோல் அரியலூர் பெரம்பலூருக்கு வடக்கே, அரியலூர் பெரம்பலூர், மயிலாடுதுறை உட்பட வடக்கே, தஞ்சாவூர் வடக்கு பகுதி, அணைக்கரை உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் திருவாரூர் வடக்கு ஓரம் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகள் தொடங்கி திருவள்ளூர் வரைக்கும் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் இந்த நிகழ்வு வரக்கூடிய 14 மழை தொடக்கினாலும் 15-16 தான் தீவிரமடைந்த மழைப்பொடிவை வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவிற்கு வடக்கே திருவள்ளூர் வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பொடிவை உள்ளே கிருஷ்ணகிரி, பெங்களூர் வரைக்கும் கொடுக்க இருக்கிறது. அந்த நிகழ்வானது தமிழ்நாட்டின் வடகடலோரம் வழியாக கடக்காமல் வடகடலோரத்திற்கு மிக நெருக்கமாக வந்து ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறினால் மிக கனமழை, அதிக கனமழை பொழிவெல்லாம் வடகடலோர மாவட்டங்களுக்கு இருக்கு. ஒருவேளை இந்த தாழ்வு பகுதியாகவே தொடர்ந்தால் இப்படி மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுத்து கொண்டே ஆங்காங்கே மிதமான மழை கொடுத்தாலும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொடிவு உண்டு. வடகடலோரம் கன மிக கனமழை, அதிக கனமழைப்பொடிவு இருக்கும். இறுதியாக 16ஆம் தேதி இரவு 17ஆம் தேதி சென்னை, திருவள்ளூரை நெருக்கமாக வந்து ஆந்திர மாநிலத்தோட நெல்லூர் அருகே இது ஆந்திர கரையை கடந்து அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே வரக்கூடிய திங்கட்கிழமை 14ஆம் தேதி அடுத்த நிகழ்வின் காரணமாக வடகிழக்கு பருவமழையை தொடக்கக்கூடிய நிகழ்வின் காரணமாக மழைப்பொழிவு தொடங்கி வடகிழக்கு பருவமழை 15-16 தேதிகளில் கண்டிப்பாக தொடங்கியது என்ற அறிவிப்பு வரலாம். 15-16 தேதிகளில் 17ஆம் தேதிக்குள் தொடங்கும் என்று அறிவித்திருந்தோம். 16, 15, 16, 17 என்று அறிவித்திருந்தோம். கண்டிப்பாக 15ஆம் தேதி அறிவிப்பு வரும். எது எப்படியோ அக்டோபர் 1லிருந்தே வடகிழக்கு பருவமழை கணக்கில் தான் மழைப்பிடிப்பு எல்லாமே வந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வரக்கூடிய நாட்களில் மழைப்பிடிப்பு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வு வரக்கூடிய 17ஆம் தேதி கடந்த பிறகு 18க்கு அப்புறம் 19, 20, 21, 22, 24ஆம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது. அதுவும் வடகடலோர மாவட்டங்கள் தெற்காந்திர பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த நிகழ்வு வந்து ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஏன்னா கொஞ்சம் வடக்கு நோக்கி நகர்ந்து வடகடலோரம் வரைக்கும் காற்றோட ஈர்க்கும் திசை வந்து மாறி அமைந்து வடகடலோரம் மற்றும் ஆந்திர பிரதேசம் வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக தீபாவளிக்கு முன் ஒரு இடைவெளி கொடுத்து தீபாவளி நாட்களில் மீண்டும் மழை. ஏற்கனவே நம்ம நீண்டகால அறிக்கையில் ஆயுத பூஜைக்கும் மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம். தீபாவளிக்கும் மழை இருக்கு. ஆனால் தீபாவளிக்கு இயல்பு வாழ்க்கையை இடையூறு பாதிக்கும் மழை அல்ல, இடையூறு செய்யும் மழை, குறுக்கீடு மழை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும்.
அது நவம்பர் டிசம்பரில் தான் அதிக மழை. இவையெல்லாம் விரிவான அறிக்கையில் ஏற்கனவே சமர்ப்பித்திருக்கிறேன், இன்றைய அறிக்கையிலும் சமர்ப்பிக்க இருக்கிறேன். தொடர்ந்து இணைந்தே இருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.